வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவமான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா குப்பைமணி கீரை. ஓகே, இந்த குப்பைமணி கீரை யூஸ்வலாகவே நிறைய ஒரு மருத்துவமான ஒரு கீரை. என்னன்னா இந்த மூட்டு வலிக்காரவங்க, இந்த ப்ரெஷர்ஸ் உள்ளவங்க, அப்புறம் இனிப்பினை உள்ளவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை நீங்கள் பேசிக்கலாக வைத்தாலே எல்லாமே ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பியூட்டி கூட இருக்குது. என்னென்னா இதை நீங்கள் வந்து பேஸ்டாக்கி மஞ்சத்தூளில் கலந்து உங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா குப்பைமணி ரசம். இந்த ரசம் ரொம்பவே ரொம்ப ருசியாக இருக்கும். ரசம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரசம் ரொம்பவே பிடிக்கும். இது உண்மையிலே இந்த காவிட் சுச்சுவேஷன் டைம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குப்பைமணி ரசம். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இந்த எல்லா ரெசிபிக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவத்தை அதை ரெசிபி பண்ண முடியும், குக் பண்ண முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இருக்கும் எங்களோட ரெசிபியை லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாங்க ரெசிபியை பார்க்கலாமா? வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். மல்லி 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருப்பு மிளகு 1 டீஸ்பூன், சிறுஞ்சீரகம் 1 டீஸ்பூன், 3 மிளகாய், 3 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது தாளிக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக எலுமிச்சம்பழம், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1. அடுத்தபடியாக இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை குப்பைமணி கீரை. நல்லா பாருங்கள், இதுதான் குப்பைமணி கீரை. சிறிது அளவுக்கு போதும். இந்த தண்டுக்கள் இந்த மாதிரி வேணும். அது அடுத்தபடியாக புளி கரைச்சல். இது அனைத்தும் இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்களுங்க. வாங்க செய்யும் முறையை பார்ப்போம். முதல்ல நம்ம அங்கே வச்சுருந்தோம்ல பொருட்கள் அது அனைத்தும் போட்டு இந்த மாதிரி ஒரு தவாலை வறுத்துக்கங்க. இது நீங்கள் வந்து பொன்னிறமாக வறுத்தா போதும், ரொம்ப கருக வறுக்க வேண்டாம். பாருங்கள் பொன்னிறமாக வறுந்துருச்சு. உங்களுக்கு நல்லா அந்த வாசம் வரும். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, லேசான மணம்தான். அடுத்தபடியாக இந்த 3 பச்சை மிளகாய் அதிலையும் சேர்த்து வறுத்துக்குங்க. நல்லா பாருங்கள் அதிலையும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கங்க. வறுத்தது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி பொடியை அரைச்சிக்கணும். வச்சுக்கிட்டு 3 மிளகாய் அதுலேயும் சேர்த்துக்கணும். சேர்த்து அரைக்கணும். பாருங்கள் நம்ம அரைச்ச அந்த பொடியிலேயே 2 பச்சை மிளகாய் போட்டோம்ல, அது அடுத்தபடியாக சிறு துண்டு பெருங்காயத்தையும் அதிலேயே போட்டு அரைக்கிறேங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணீர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பெருங்காயம் உங்களுக்கு அரையும். அவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா மறுபடியும் மாவு போல் அரைச்சிக்கணும். பாருங்க சிறிதளவு தண்ணி ஊற்றி அந்த பெருங்காயம் அந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து வேண்டிய அளவுக்கு ரசத்தண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி வச்சுக்கலாம். இதில் அநேகமாக இந்த ஜாமானுக்கு நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு சின்ன பானை நிறைய ரசம் வைக்கலாம். பார்த்துங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு பானை நீங்கள் வைக்கணும். இதுதான் அதோடய அளவு. இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச கலவைகளையோட இந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு வேண்டிய அளவுக்கு தண்ணீர் இதில் எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. வாங்க நம்ம தாளிக்கிற முறையை பார்ப்போம். சிறிதளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றினா போதும், ரசத்துக்கு ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றணும். கடுகு உளுந்துங்க, சிறிதளவு கடுகு உளுந்து. பொன்னிறமாக வறுந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் சேர்க்கலாம், வெட்டி வச்ச வெங்காயம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் வதங்குறதுக்கு. அடுத்தபடியாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட சேர்த்து தக்காளியோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கிருக்கணும். அடுத்தபடியாக பூண்டு சேர்க்கிறோம், பூண்டு சேர்க்கிறோம். பூண்டை வந்து நல்லா நச்சுக்கணும், இந்த பூண்டையும் இஞ்சியும் வந்து கொஞ்சம் சிறிதளவுக்கு நச்சுக்கோங்க. எல்லாமே இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த லெவலுக்கு வந்ததும் சின்ன டீஸ்பூன் மஞ்சளுங்க, நல்லா பாருங்க சின்ன டீஸ்பூன் மஞ்சள். அடுத்தபடியாக நச்சு வச்சிருந்த குப்பைமணி தண்டுங்க, நல்லா சேர்த்து கலவை. அடுத்தபடியாக சிறிதளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. சிறிதளவு தண்ணி விட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் பொடி வர அளவுக்கு இதை கொஞ்சம் நடந்துடுங்க. வாங்க இந்த பாருங்க, இந்த அளவுக்கு 5-10 நிமிஷம் பிணைக்காயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குப்பைமணி இலையை சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்து நல்லா மெதுவாக தீயை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இதை கிண்டி எடுங்க. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சூழ்நிலையை காலகட்டம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்னு. அப்படி இருக்கும்போது ரொம்ப பேர் வந்து இப்போ எல்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க, பண வசதி குறை கம்மியாக இருக்கும், சில பேருக்கு இருக்கும் இருக்கிறதுனா. இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் நிறையா தீர்ப்பு பார்த்துருப்பீங்க, வீட்லேயும் நீங்களும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் சில பேர் இதை இன்னமும் தெரியாதவங்க கூட இருக்காங்க, இதை மறந்து போனவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதனால் நீங்கள் ரசம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். பாருங்கள் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம அப்புறம் சேர்ப்போம், இப்போ சேர்க்க வேண்டாம். அடுப்பை அடைச்சிடுங்க. வாங்க நம்ம முன்ன கலந்து வச்சுருந்தோம்ல கலவை, அதை அடுப்பில் வச்சு லேசான சூட்டில் வச்சு நம்ம இந்த ரசத்தோடு சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அங்கே நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல முன்ன இந்த ரசத்தை தூள்லாம் போட்டு அதை எடுத்து வச்சு அடுப்பு சின்னதாக தீயை வச்சு இங்கே வச்சுக்கோங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரசத்தை எப்பயுமே கொதிக்க விட மாட்டோம். ஆனால் இந்த ரசத்தோட இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லேசான சூடு இருந்தால் போதும், கொதிக்க கூட வரக்கூட லேசான சூடு தான் இதோட இது. இங்கே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம், அதை வந்து
புளிஞ்சிடணும். உங்களுக்கு மஞ்சள் இன்னும் வேணும்னா சேர்த்துங்க. இதுவே போதுமான அளவுக்கு மஞ்சள் சேர்த்தாச்சுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்பவே எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஓகே, வாங்க நம்ம பாருங்க. நம்ம மூலிகை குப்பைமணி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நீங்கள் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து 10 நிமிஷம் ரசத்தை வந்து அடைச்ச கையோடு வச்சிருந்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த மூலிகை சரணம் அதில் இறங்கும். இது ரொம்ப 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 நல்லது. இதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. இது வரையில தெரியாதவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, பாய்.